ஆபாதசூடம் அனுபூய ஹரிம்சயானம் மத்தியே கபீர துயிதுள் முதிதந்தராத்மா அத்ருஷ்டுதாம் நயனையோர் விஷயாந்தரானாம் யோனிச்சிகாய மனவை முனிவாகனம் தம் காட்டவே கண்ட பாதகமலம் நல்லாடை உந்தி தேட்டரும் உதரபந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் வாட்டமில் கண்கள் மீனி முனியேறி தடிமுகுந்து பாட்டினால் கண்டு வாழும் பாணர்தாள் பரவினோமே. இன்று நாம் திருப்பாணாழ்வார் திருநட்சத்திர வைபவத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். மணவாளமாமணிகள் சாதிக்கிறார், கார்த்திகையுள் ரோகிணி நாள் காணிமின் என்று காசினியீர் வாய்த்தபுகழ் பாணர் வந்துதிப்பால் ஆத்தியர்கள் அன்புடனே தான் அமலநாதிபிரான் கற்றதன்பின் நன்குடனே கொண்டாடும் நாள். இப்படியாக திருப்பாணாழ்வார் கலியுகத்தின் 342வது துர்மதி வருஷம் கார்த்திகை மாசம் ரோகிணி நட்சத்திரத்திலே புதன்கிழமையன்று பகவான் ஸ்ரீமன் நாராயணனுடைய திருமார்பில் உள்ள ஸ்ரீவத்ச அம்சமாக திருச்சிராப்பள்ளிக்கு அருகிலுள்ள உறையூர் என்னும் திவ்ய கஷேத்திரத்திலே வயலில் நெற்கதிரின் அருகே திருவதாரம் பண்ணினார் என்று சொல்லப்படுகிறது. அவ்வூரில் ஹரிஜன தம்பதிகள் இக்குழந்தையை கண்டெடுத்து வளர்த்து வந்தார்கள். திருப்பாணாழ்வார் சிறு பிராயத்திலிருந்தே அங்கே அரங்கநாதரிடத்திலே அதிக அன்பும் பக்தியும் பூண்டிருந்தார். அனுதினமும் நீராடி திருமணத்துக் கொண்டு கழுத்திலே துளசி மாலை அணிந்து கொண்டு காவிரி கரையிலே வந்து அங்கே அரங்கனை நோக்கி யாழிசைத்து பாடுவதையே பழக்கமாக அவர் வைத்து கொண்டிருந்தார். தாழ்ந்த குலத்தில் பிறந்ததைத் தவிர நான் வேறு என்ன தவறு செய்தேன் அரங்கநாதனே, உன் தரிசனம் எப்போது கிடைக்கப் பெறுவேன் என ஏங்கிக் கொண்டிருந்தார் திருப்பாணாழ்வார். பல நாட்கள் இப்படி கழிந்தன. அங்கே அரங்கநாத பெருமாள் கோயிலிலே பட்டாச்சாரியராக இருந்த லோகசாரங்க முனிவர் அனுதினமும் பெருமாள் திருமஞ்சனத்திற்காக காவிரியிலே வந்து நீர் எடுத்து கொண்டு போவது வழக்கம். அதுபோல் அன்று ஒரு நாள் அங்கே வந்த நிலையிலே திருப்பாணாழ்வார் வழியிலே மெய்மறந்து போய் அரங்கநாதனிடத்திலே பக்தியோடு இசைத்து கொண்டு நின்று கொண்டிருந்தார். வந்த லோகசாரங்க முனிவர் அந்த திருப்பாணாழ்வாரை ஜாடையாக சொன்னார் நகர்ந்து போகும்படி. பாணரோ பரவாசமாக பாடிக்கொண்டிருந்த நிலையிலே லோகசாரங்க முனிவர் சொன்னதெல்லாம் அவர் காதிலே விழவில்லை. உடனே லோகசாரங்க முனிவருக்கு கோபம் வந்தது. இப்படி வழிமறித்து நின்று கொண்டிருந்த பாணரை என்ன செய்யலாம் என்று யோசித்து ஒரு கல்லை எடுத்து மேலே வீசினார். அதன் பாணருடைய நெற்றியிலே பட்டு காயமாகி இரத்தம் வழிந்து ஓடியது. இப்போது தன்னுடைய நிலையிலே இருந்து விடுபட்ட பாணர் திரும்பி பார்த்தால் லோகமுனிவர் நின்று கொண்டிருந்தார். இப்படி அவசாரப்பட்டு விட்டோம் என்று பட்டரை வணங்கி அங்கே அப்பால் சென்று விட்டார். இதுதான் நடந்தது. அதற்கு பின்னாலே அங்கே லோகசாரங்க முனிவர் வழக்கமாக நீரெடுத்து கொண்டு போய் சன்னிதானத்திலே சென்று போய் பார்த்தால் அங்கே அரங்கநாதனுடைய நெற்றியிலே காயம் பட்டு ரத்தம் வழிந்து கொண்டிருப்பதை பார்க்கிறார். இப்படி என்ன அவசாரம் செய்தேன் சுவாமி, ஏன் இப்படி ஆனது என்று தெரியாமல் அன்றைக்கு பொழுதெல்லாம் கழிந்தன. இப்போது திருப்பாணாழ்வாரினுடைய பரம பக்தி பலிக்கத் தொடங்கியது. திருவரங்கப் பெருமான் திருப்பாணாழ்வாருக்கு தன்னுடைய தரிசனத்தை கொடுப்பதற்கு திருவுள்ளம் கொண்டான். சாரங்கமாமுனிவரை ஒரு கருவியாக்கினான். அவ்வளவுதான், இரவு சொப்பனத்திலே அரங்கநாதன் தோன்றி, சாரங்கமுனிவரே நீர் தவறு செய்து விட்டீரே, எனது பரமபக்தனான அங்க திருப்பாணனுடைய கல்லால் அடித்து காயப்படுத்தி விட்டீரே, இதற்கு பரிகாரமாக பிராயச்சித்தமாக நீரே சென்று அந்த திருப்பாணரை உமது தோளிலே சன்னதிக்கு கொண்டு வாரும் என்று அரங்கநாதன் கட்டையிட மறுநாள் ஓடோடி வருகிறார். அங்கே திருக்காவேரியிலே யாழ் செய்து மெய்மறந்து போய் பாடிக்கொண்டிருந்த அந்த திருப்பாணாழ்வாரை அணுகி, மன்னிக்க வேணும், நான் தவறு செய்துவிட்டேன். அரங்கனது கட்டளையாக உம்மை நான் தோளிலே சுமந்து கொண்டு சன்னதியிலே கொண்டு விடுகிறேன் வாரும் என்று சொல்ல அவர் பயந்து நடுங்கி போய் ஓடுகிறார். இப்படி ஓடாதேயும், அரங்கனுடைய கட்டளையாக இருப்பதனாலே நீர் அதற்கு ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று எப்படியோ சமாளித்து திருப்பாணரை தன்னுடைய தோளிலே அமர்த்தி கொண்டு போய் அரங்கநாதனுடைய சன்னதியிலே கொண்டு போய் விடுகிறார் லோகசாரங்க முனிவர். இங்கே நாம் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் பிறப்பால் மட்டும் உயர்ந்து விடுவதில்லை, அவனுடைய நல்ல குணத்தால் மட்டுமே அவன் உயர்கிறான், கோபுரமாகிறான். பிரகலாதன் ஒரு அசுரனுக்கு பிறந்தாலும் அவனுடைய பக்தியினாலே குணத்தாலே அவன் பாகவதனானான். அதுபோன்று விபீஷணன் இராவணனுக்கு தம்பியாக பிறந்தாலும் பரம பாகவதோத்தமனாக விபீஷணன் ஆழ்வார் என்ற பெயரோடு புகழோடு அவன் வாழ்ந்தான். குணத்தாலே மனிதன் உயர்கிறான் என்பதை நாம் திருப்பாணாழ்வார் விஷயத்திலும் சரித்திரத்திலும் நாம் தெரிந்து கொள்ளலாம். சாரங்க முனிவரும் திருப்பாணாழ்வாரை தொழிலே சுமந்து கொண்டு வந்து சன்னிதானத்திலே நிறுத்தியதும் அடுத்த க்ஷணமே திருவரங்கனை நன்கு அனுபவித்து திரு அடியிலிருந்து திருமுடி வரை 10 பாசுரங்கள் அப்படி மடை திறந்த வெள்ளமாக பாடினார் திருப்பாணாழ்வார் அமலன் ஆதிபிரான்
நான் அடியார்க்கென்னை ஆழ்படுத்த விமலன் விண்ணவர்கோன் விரையார்களில் வேங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிவானவன் எழுமதில் அரங்கத்தம்மான் திரு கமலபாரதம் பந்தின் கண்ணின் உள்ளன ஒக்கின்றதே என்று திருவடி ஆரம்பித்து திரு முடிவரை பாடி இறுதியாக பத்தாவது பாசுரமாக கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானே அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதனை கண்டகன்கள் மற்றொன்றினை காணாவே என்று இப்படி திருவாய் மலர்ந்து அருளிய அந்த திவ்ய பிரபந்தம்தான் அமலநாதிபிரான். இதை பாடி முடித்து பரமபதம் எழுதினார் திருப்பனாழ்வார். இந்நன்னாளில் ஆழ்வாரனுடைய திருநட்சத்திரத்தை கொண்டாடும் விதமாக அவருடைய திவ்ய பிரபந்தமான அமலநாதிபரான் பாசுரங்களை பாடி மகிழ்வதே ஆழ்வாருக்கு நாம் செய்யும் பெரிய திருத்தொண்டாக அமையும் என்று சொல்லிக்கொண்டு உம்பர்தொழும் விஞ்ஞான துறையூரான் வாழியே ரோகணினால் கார்த்திகையில் உதித்த வள்ளல் வாழியே வம்பவிழ்த்தார் முனிதோளில் வந்தபிரான் வாழியே மலர்கண்ணை வேறொன்றில் வையாதான் வாழியே அம்புவியில் மதிழரங்க மரம்புகுந்தான் வாழியே அமலநாதிபிரான் பத்து மருளினான் வாழியே செம்பொன் அடிமுடி அளவும் சேவிப்போன் வாழியே திருப்பாணன் பற்பதங்கள் ஜெகதலத்தில் வாழியே என்று மலித்திருநாமம் பாடி திருப்பாணாழ்வார் திருடிகளே சரணமெனச் சொல்லிக்கொண்டு அமைகிறேன்.